எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மாதவி, திருவாரூர்லேருந்து வரேன். எனக்கு நான் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு நான் இங்கே வரலை. நான் சொன்ன மாதிரி இந்த ஈஷா அதில் இருக்கேன், வேதாத்திரியே வந்து அதுலேயே நான் ஃபுல்லாகவே பயிற்சி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 15 வருஷமாக அதில் இருக்கோம். நான் அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே தான். எனக்கு வந்து இப்போ லீவு, கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு இவங்க திவ்யாட்ட கேட்டேன். இவங்கெல்லாம் சொல்லாதது இங்கே என்ன நம்ம பெருசாக தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே அந்த ஒரு எண்ணம் ஓட்டம் ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா 10-15 வருஷமாக அதில் இருந்துகிட்ருக்கோம், நிறைய விஷயங்கள் வாழ்வியல் நெறிமுறைகள்லாம் அதில் தெரிஞ்சிட்ருக்கோம். அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஒரு இது இல்லை, இவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறோம், இது ஒரு ஆர்கனைசேஷன் வரோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சாதாரண ஒரு ஒரு விஷயமாக தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த திங்க் அண்டு தாட்ஸ் இதுக்கான அந்த டிஃப்ரெண்ட் வந்து ரொம்ப அழகாக எளிமையாக இங்கே சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. இப்போ எங்களுடைய ஃபீல்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேஸ் பண்ணுவோம், எதை நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நான் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் வீட்லேயே பார்த்திங்கன்னா என் பையன்கிட்ட வந்து நிறைய அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், இதை செய்யாத, இதை பண்ணாத அப்படின்னு. அவன் வந்து திரும்ப அதை செய்யும்போது என்ன அறியாமல் எனக்கு அப்படியே ஒரு நம்ம சொல்கிறது தப்பா இல்லை அவன் எடுத்துக்காதது தப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த கில்ட்டினஸ்ஸு, அது என்ன பண்ணிவிடும், அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றி விட்ரும், அப்படியே அதே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து சொல்கிற விதம் தவறா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அதே மாதிரி ஸ்கூல் பசங்களை எடுத்துக்கிட்டாலுமே கொஞ்சம் டிசிப்ளின் இல்லாமல் இருந்தால் கூப்பிட்டு வச்சு அதை சொல்லி சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். அது அவங்கள இயல்பாக விடாமல் நம்மளை அவள் சரி பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணோட்டம். அது வந்து இப்போ ஒரு 6 மந்த்ஸ் பிஃபோர் எனக்கு ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை வந்துச்சு, லங்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க, ப்ரீத்திங் பிரச்சனை. அப்போ டாக்டர்கிட்ட போன பிறகு எங்கள் பையன் போய் கேட்குறான், எதனால் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு. அவங்க சொன்ன காரணம், இவங்களுக்கு வந்து ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகரிச்சுட்டு இம்யூனிட்டி லெவல் குறைஞ்சிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா வந்து என்னாச்சு, அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிடும். எப்படி உங்களுக்கு உள்ள பாக்டீரியா போச்சு, அது வந்து எல்லாருக்கும் இயல்பாக இருக்கும், இவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாக போனதுக்கப்புறம் அது வந்து ரைஸ் ஆகிட்டு அதனால் லங்ஸில் வந்து ஃப்ளூயிட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு, அதனால தான் இவங்களுக்கு இந்த ப்ரீத்திங் வந்துச்சு. இப்போ எல்லாத்துக்கும் பேஸ் என்னென்னா நம்மளை வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு நமக்கே தெரியல, நம்ம சைக்காலஜிக்கலாக நம்மளை எப்படி வந்து நம்மளை இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ரொம்ப முரண்பாடு. அதனால தான் இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ் எத்தனை இதில் இருந்தாலுமே இந்த எளிமையாக அப்படியே டச்சுங்க அதை புரிய வைத்த விதம் வந்து எனக்கு ரொம்பவே பெரிய விஷயத்தை நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடு எனக்கு. உண்மையிலே என்னை அழைச்சிட்டு வந்த அந்த டீச்சர் என்கிட்ட சொல்லிவிட்டு வந்தாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு, அதனால தான் நான் உங்களை நீங்கள் வாங்க வாங்கன்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றியாக நான் சொல்ல வேண்டியது என்னோட அந்த டீச்சருக்கு தான். மற்றபடி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக வந்து நாங்கள் ஸ்கூலில் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த சைக்காலஜிக்கல் விஷயங்களை கூட எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக இவ்வளோ தெளிவாக புரிய வைக்க முடியும்னு இவங்க நிரூபித்தது இவங்களால தான் முடியும். இதை வந்து நம்ம எங்கேயுமே நம்ம பார்த்துருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே அந்த ஐயாவுக்கு எல்லாருமே இதை வந்து எளிமையாக்குன்னு அவங்க அனைவருக்குமே எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதை வந்து எனக்கு வந்து இன்னும் வந்து ஸ்கூல் லெவல்லையும் சரி மற்ற எங்கள் எனக்கு கூட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கவங்க கூட இதை எடுத்துகிட்டு போய் இதை எல்லாருக்கும் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு வந்திருக்கு. எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ.